நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்களோடு பேசிக் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு இன்றைய பகுதிக்கு செல்லலாம் வாருங்கள் சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு அத்தியாயம் காஞ்சி முற்றுகை புதிய பிறப்பு மண்டபப்பட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்த மூன்றாம் நாள் சாயங்காலம் ஆயனர் சிவகாமி மாமல்லர் ஆகிய மூவரும் கிராமத்துக்கு வெளியே உலாவி வர கிளம்பினார்கள் பாறையில் படகு மோதி அவர்கள் நீரில் மூழ்கிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் வெள்ளம் இன்றைக்கு ரொம்பவும் வடிந்து போயிருந்தது அன்று தண்ணீரில் மூழ்கியிருந்த இடங்களில் இன்று நீர் வடிந்து பாறைகள் நன்றாய் தெரிந்தன கரையோரத்து மரங்கள் அன்று பாதிக்கு மேலே வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன இன்றைக்கு அதே மரங்களின் வேரின் மீது தண்ணீர் சலசலவென்று அரித்தோடி கொண்டிருந்தது பாறை பிரதேசமாதலால் வெள்ளத்திற்கு பிறகு இடங்கள் வெகு சுத்தமா இருந்தன அந்த பாறைகளை சுற்றி சுற்றி வந்து பார்ப்பதில் ஆயனர் அடங்காத ஆர்வம் கொண்டவராயிருந்தார் இந்த பாறையை இன்னின்ன மாதிரி கோவிலாக அமைக்கலாம் இன்னின்ன சிற்ப வடிவங்களாக செய்யலாம் என்று அவர் உள்ளம் கற்பனை செய்து கொண்டிருந்தது சிவகாமியும் மாமல்லருமோ மகிழ மரத்தடியில் பாறையின் மீது உட்கார்ந்து மௌனம் சாதிப்பதில் அடங்காத பிரியம் கொண்டவர்களாய் தோன்றினார்கள் பகலும் இரவும் மயங்கி கலந்திருந்த அந்த நேரத்தில் ஆயனர் அரைமனதாக போகலாமா சிவகாமி என்று கேட்டார் அப்பா இன்றைக்கு இருட்டு இரண்டு நாழிகைக்கு பிறகு சந்திரோதயம் ஆகும் அல்லவா அதை பார்த்து போகலாமே என்றாள் சிவகாமி அதற்கென்ன அப்படியே செய்யலாம் என்று ஆயனர் அவர்களுக்கு அருகில் தாமும் உட்கார்ந்தார் சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது இந்த ஊரை விட்டு போகவே எனக்கு மனம் வராதென்று தோன்றுகிறது என்றார் ஆயனர் இந்த ஊர் அதிர்ஷ்டம் செய்த ஊர் கிராமவாசிகள் சொன்னார்களே அது உண்மைதான் என்றார் மாமல்லர் ஏனப்பா அவ்வளவு தூரம் இந்த ஊர் உங்களுக்கு பிடித்து விட்டதின் காரணம் என்ன என்று சிவகாமி கேட்டாள் இந்த பாறைகளை பார்க்கும் போது எனக்கு ஆசையா இருக்கிறது திவ்யமான கோயில்கள் அமைப்பதற்கு கை ஊறுகிறது இன்னும் எத்தனையோ ஊர்களிலேயும் பாறைகள் இருக்கின்றன என்றாள் சிவகாமி இந்த கிராமவாசிகள் நல்ல ரசிகர்கள் நேற்று உன் நடனத்தை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள் ஐயா காஞ்சியில் ரசிகர்கள் இல்லை என்று கூறுகிறீர்களா என்று மாமல்லர் பொய்கோபத்துடன் கேட்டார் மகேந்திர பல்லவரும் அவருடைய திருக்குமாரரும் இருக்கும் காஞ்சியில் ரசிகர்கள் இல்லாமல் போய்விடுவார்களா அந்த எண்ணத்துடன் நான் சொல்லவில்லை எங்கேயோ போகலாம் என்று யாத்திரை கிளம்பியவர்களை கடவுளே பார்த்து இந்த ஊரில் கொண்டு விட்டிருக்கிறார் நாங்கள் இங்கேயே இருப்பதுதான் இறைவனுடைய சித்தம் என்று தோன்றுகிறது அப்பா நாகநந்தி பிக்ஷு வெள்ளம் வந்த இரவு போனாரே அவர் என்ன ஆகியிருப்பார் என்று சிவகாமி கேட்டாள் ஐயோ பாவம் என்ன ஆனாரோ தெரியவில்லை அந்த வயோதிக பிக்ஷுவின் கதியும் என்ன ஆயிற்றோ தெரியவில்லை அப்போது மாமல்லர் தம்முடன் வந்த சைனியத்தின் கதி என்ன ஆயிற்றோ என்று நினைத்தார் குண்டோதரன் படகு சம்பாதித்துக் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு காலையிலேயே போனவன் இன்னும் ஏன் திரும்பி வரவில்லை சற்று நேரத்துக்கெல்லாம் கீழ் அடிவானத்தில் ஏறக்குறைய வட்ட வடிவமான சந்திரன் உதயமானான் அவனுடைய கிரணங்களினால் வெண்ணிறம் பெற்ற வெள்ளப்பரப்பு தேவர்கள் அமுதத்திற்காக கடைந்த பார்க்கடலை போல் ஜொலித்தது வெள்ளத்திலிருந்து சந்திரன் மேலே கிளம்பியது அந்த பார்க்கடலில் இருந்து அமுதம் நிறைந்த தங்க கலசம் எழுந்தது போலிருந்தது சிறிது நேரம் சந்திரோதயத்தின் அழகை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள் பிறகு ஆயனருக்கு இருப்பு கொள்ளவில்லை நிலா வெளிச்சத்தில் ஒரு தடவை இந்த பாறைகளை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் மாமல்லரும் சிவகாமியும் வெகுநேரம் மௌனமாய் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களுடைய இரு கைகள் மட்டும் ஒன்று சேர்ந்து அந்தரங்கம் பேசிக் கொண்டிருந்தன அவர்களை சுற்றி வெளியிலே மகிழம்பூவின் நறுமணம் நிறைந்து மூச்சு திணறும்படி செய்தது அவர்களுடைய உள்ளங்களிலே இன்ப உணர்ச்சி ததும்பி மூச்சு திணறும்படி செய்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர்களுக்கு கீழே இருந்த பூமி லேசாக நழுவி அவர்களை அந்தரத்தில் விட்டுச் சென்றது அவர்களுடைய தலைக்கு மேலே வானமானது சந்திர மண்டலம் நட்சத்திரங்களுடன் திடீரென்று மறைந்து விட்டது எங்கேயோ 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 எல்லையில்லாத வெள்ளத்தில் மிதந்து மிதந்து அவர்கள் கொண்டிருந்தார்கள் அவ்விதம் அவர்கள் செய்த ஆனந்த யாத்திரை ஒரு கண நேரமோ அல்லது நீண்ட பல யுகங்களோ என்பது தெரியாதபடி காலாதீத நிலையை அடைந்து மேலே இன்னும் மேலே அதற்கும் மேலே போய்க் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அமுதமளாவிய குளிர்ந்த இளங்காற்று வீசி மகிழ மரத்தின் கிளைகளில் சலசலப்பை உண்டு பண்ணியது அந்த கிளைகளிலிருந்து மகிழம் பூக்கள் புலபொலவென்று அவர்களுடைய தலைமேல் உதிர்ந்தன இருவரும் தடால் என்று சேர்ந்தார்கள் மண்டபப்பட்டு கிராமத்து பாறையின் மேல் மகிழ மரத்தின் அடியில் தாங்கள் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள் சிவகாமி என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தாய் என்று மாமல்லர் கேட்டபோது வெகு 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 தூரத்தில் இருந்து அவருடைய குரல் கேட்பது போலிருந்தது பிரபு கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் விழுந்து விடுவேன் போல் இருக்கிறது என்றாள் சிவகாமி ஏன் சிவகாமி உன் உடம்பு இப்படி நடுங்குகிறது குளிர் காற்றினாலா என்று மாமல்லர் கேட்டார் இல்லை பிரபு குளிர் இல்லை என் உடம்பு கொதிக்கிறதை பாருங்கள் என்று சிவகாமி சொன்னபோது அவளுடைய குரலும் நடுங்கிற்று பின் ஏன் இவ்விதம் நடுங்குகிறாய் ஏதோ பயமா இருக்கிறது நான் உயிரோடு தான் இருக்கிறேனா இது என்ன கேள்வி உயிரோடு இல்லாவிட்டால் எப்படி என்னுடன் பேச முடியும் சற்று முன்னால் எனக்கு எங்கேயோ வான மார்க்கத்தில் பிரயாணம் போவது போல் தோன்றியது சத்தமில்லாமல் ஒரு தெய்வீக சங்கீதம் எங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தது அதன் தாளத்துக்கு இணங்க என் ஆத்மா நடனமாடிக்கொண்டு மேலுலகம் சென்றது அதெல்லாம் பிரம்மைதானே உண்மையாக நான் இறந்து போய்விடவில்லையே ஆம் சிவகாமி ஒரு விதத்தில் நாம் இருவருமே இறந்து விட்டோம் ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இருவருக்கும் இது புனர்ஜென்மம் தான் மூன்று நாளைக்கு முன்னால் நாம் இந்த கிராமத்துக்கு வந்தபோது தனித்தனி உயிருடனும் உள்ளத்துடனும் இருந்தோம் இன்று அந்த சிவகாமி இல்லை நீ நானும் அந்த நரசிம்மவர்மன் இல்லை என் உயிரிலும் உள்ளத்திலும் நீ கலந்திருக்கிறாய் அப்படியே உன் உயிரிலும் உள்ளத்திலும் நான் கலந்து போயிருக்கிறேன் ஆகையால் நாம் இருவரும் மரணம் அடைந்து மறுபிறப்பும் அடைந்து விட்டோம் எல்லாம் நாளில் நிஜமாக மூன்று நாள் தானா நீண்ட கால மாதிரி தோன்றுகிறது அதுவும் உண்மையே இந்த மூன்று நாள் வெறும் மூன்று நாள் அல்ல இதற்கு முன் எத்தனையோ ஜென்மங்களில் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்திருக்கிறோம் காதலித்திருக்கிறோம் பிரிந்திருக்கிறோம் சேர்ந்திருக்கிறோம் அவ்வளவு அனுபவங்களையும் இந்த மூன்று தினங்களில் திரும்ப அனுபவித்தோம் இதோடு எல்லாம் முடிந்து போய்விட்டதா எப்படி முடிந்துவிடும் பல ஜென்மங்களில் தொடர்ந்து வந்த உறவு இந்த ஜென்மத்தோடு மட்டும் எப்படி முடியும் வருகிற ஜென்மங்களை பற்றி நான் கேட்கவில்லை இந்த ஜென்மத்தை பற்றித்தான் கேட்கிறேன் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய அன்பைத்தான் கேட்கிறேன் மாமல்லர் தமக்கு அருகில் பாறையில் உதிர்ந்து கிடந்த பூக்களைத் திரட்டி சிவகாமியின் கையில் வைத்தார் சிவகாமி என்னுடைய அன்பு மல்லிகை முல்லை மலர்களைப் போல் இன்றைக்கு மனத்தை வாரி வீசிவிட்டு நாளைக்கு வாடி வதங்கி மனமிழந்து போவதன்று என் அன்பு பூவை ஒத்தது நாளாக ஆக அதன் மனம் அதிகமாகும் வாடினாலும் காய்ந்து உலர்ந்தாலும் அதன் மனம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் அன்றைக்கு தாமரை குளக்கரையில் என்னிடம் வாக்குறுதி கேட்டாயே ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறது அந்த வாக்குறுதியை இப்போது கோருகிறாயா வேண்டாம் பிரபு வாக்குறுதி வேண்டாம் தங்களுடைய மன்னிப்புத்தான் வேண்டும் எதற்கு மன்னிப்பு என்றார் மாமல்லர் தங்களை பற்றி சந்தேகம் கொண்டதற்குத்தான் தங்களை பற்றி ஒரு நாகம் கூறிய விஷம் கலந்த மொழிகளை நம்பியதற்காகத்தான் என்றாள் சிவகாமி அப்போது லேசாக சரசரவென்ற சத்தம் சமீபத்தில் கேட்கவே சிவகாமி மிரண்டு போய் சுற்றுமுற்றும் பார்த்தாள் மரக்கிளைகளின் நிழலும் நிலா வெளிச்சமும் மாறி மாறி தரையில் படிந்திருந்த இடத்தில் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு பாம்பு நெளிந்து நெளிந்து போய் கொண்டிருந்தது ஐயோ அப்பா பாம்பு என்று சிவகாமி அலறி கொண்டு எழுந்தாள் மாமல்லரும் குதித்து எழுந்து சிவகாமியை ஆதரவுடன் தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார் பயப்படாதே சிவகாமி நான் இருக்கும்போது என்ன பயம் என்றார் இனி கேட்கலாம் அடுத்த பகுதி தியாக போட்டி சிவகாமியின் அலறலை கேட்ட சர்ப்பம் சற்று நேரம் திகைத்து நின்றது பிறகு தன் வழியே போய்விட்டது தூரத்தில் பாறைகளுக்கு அப்பால் இருந்து சிவகாமி என்னை கூப்பிட்டாயா என்று ஆயனரின் குரல் கேட்டது இல்லை என்று சிவகாமி உரத்த குரலில் கூறினாள் இந்த இரண்டு வார்த்தைகள் மாமல்லருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் நன்றி உணர்ச்சியையும் உண்டாக்கின என்பதை சிவகாமி அவருடைய கரங்களின் ஸ்பரிசத்தினால் உணர்ந்தாள் இருவரும் மரத்தடியில் இருந்து சற்று அப்பால் சென்று பட்டப்பகல் போல் வெளிச்சமாயிருந்த பாறையின் மீது உட்கார்ந்தனர் மன்னிப்பு கேட்பதாக சொன்னாயே சிவகாமி எதற்காக என்று மாமல்லர் கேட்டார் தங்களை பற்றி பொல்லாத வசை மொழிகளை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததற்காக அம்மொழிகளை நம்பியதற்காக இவ்வளவுதானே மன்னித்து விட்டேன் அப்படி யார் என்னை பற்றி என்ன கூறினார்கள் நாகநந்தி என்னும் புத்த பிக்ஷுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா அவர்தான் தங்களை பயங்கொள்ளி பல்லவன் என்றார் தாங்கள் போர்க்களத்துக்கு போக பயந்து கொண்டு காஞ்சி கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதாக சொன்னார் இன்னும் என்னவெல்லாமோ சொன்னார் சிவகாமி கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் இதற்காக நாகநந்தியின் மேல் எனக்கு கோபம் இல்லை என் தந்தை பேரில்தான் கோபம் ராஜ்யத்தை தேடி மகா யுத்தம் வந்திருக்கும் போது நான் கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தால் பயங்கொள்ளி என்று ஏன் ஜனங்கள் சொல்ல மாட்டார்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அதையெல்லாம் நீயும் நம்பினாயா சிவகாமி என்றார் ஆம் பிரபு நம்பினேன் தங்களை பிரிந்திருந்ததில் என் மனவேதனையை சகிக்க முடியாமல் அந்த அவதூறுகளை நம்பினேன் இவ்வளவு மட்டமான மனுஷரின் காதல் இல்லாமல் போனால்தான் என்ன என்று எண்ணுவதில் ஒரு ஆறுதல் உண்டாயிற்று ஆனாலும் என் வெளிமனம் அப்படி நம்பியதை தவிர என் உள் நெஞ்சம் இதெல்லாம் பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தது மாமல்லர் வீரபுருஷர் அவருடைய காதலுக்கு நீ பாத்திரமானவள் அல்ல ஆகையால் அவரை பற்றி தாழ்வாக எண்ணுகிறாய் இது உன் நீச குணம் என்று என் உள் இதயம் எனக்கு இடித்து சொல்லிக் கொண்டிருந்தது பிரபு என்னை மன்னிப்பீர்களா சிவகாமி உன்னை மன்னிப்பதற்குரிய குற்றம் எதுவும் நீ செய்யவில்லை அவ்வளவு மனவேதனைக்கு உன்னை ஆளாக்கியதற்காக நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இனிமேல் என்னைப் பற்றி அத்தகைய அவதூறுகளை நம்ப மாட்டாயல்லவா அல்லவா என்று கேட்டார் மாமல்லர் ஒரு நாளும் நம்ப மாட்டேன் அந்த புத்த பிக்ஷுவை மறுபடி பார்க்க நேர்ந்தால் அவரை லேசில் விடப்போவதில்லை என்றாள் சிவகாமி பிறகு திடீர் என்று நினைத்துக்கொண்டு நினைத்துக் பிரபு கூடுவிட்டு கூடுபாயும் வித்து என்று கதைகளில் சொல்கிறார்களே அதிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று தயக்கத்துடன் கேட்டாள் என்ன கேட்கிறாய் சிவகாமி நம்பிக்கை உண்டா என்றால் ஒரு உயிர் ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு போவது சாத்தியமாகுமா என்று கேட்டேன் அதாவது ஒரு மனுஷர் பாம்பு உருவம் எடுத்துக்கொள்ள முடியுமா இப்படி கேட்டபோது சிவகாமியின் உடம்பு மறுபடியும் நடுங்குவதை மாமல்லர் கண்டார் உடனே அவளை ஆதரவோடு தன் அகன்ற மார்பிலே சேர்த்து அணைத்துக் கொண்டு இதென்ன வீண் பீதி மனுஷனாவது பாம்பு உருவம் கொள்வதாவது அப்படி ஒருவன் பாம்பு உருவம் எடுத்து உன்னை தீண்ட வரும் பட்சத்தில் நான் கருடன் உருவம் கொண்டு வந்து அவனை சம்ஹரிப்பேன் அல்லது உன் எதிரே அவனுடைய விஷப்பல்லை பிடுங்கி எறிவேன் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் என்றார் பிரபு எப்போதும் தாங்கள் என் அருகில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பீர்களா இந்த ஏழை பெண்ணை காப்பாற்றுவது ஒன்றுதானா உங்களுக்கு வேலை உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து ராஜ்யலட்சுமி காத்துக் கொண்டிருக்கிறாளே என்றாள் சிவகாமி சிவகாமி நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு ராஜ்யம் எக்கேடாவது கெடட்டும் என்று விட்டுவிட்டு உன்னோடு இருந்து விடுகிறேன் உன்னை விட எனக்கு ராஜ்யம் பெரிதல்ல என்று மாமல்லர் கூறி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டாள் பிரபு அவ்வளவு சுயநலக்காரி இல்லை நான் அப்படி உங்களை எனக்கே உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் எனக்கு விஸ்தாரமான சாம்ராஜ்யத்திற்கு உரிமை கொண்டவர் தாங்கள் வாழையடி வாழையாக வந்த பல்லவ வம்சத்தின் சிம்மாசனத்துக்கு தனி உரிமை பூண்டவர் எத்தனையோ லட்சம் பிரஜைகள் தங்களுடைய தோல்வலியையும் வாழ்வலியையும் நம்பி இந்த பெரிய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொல்லாத பகைவர்களை விரட்டி எடுத்து பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு தங்களுடைய இந்த இரு புஜங்களிலும் சார்ந்திருக்கிறது அத்தகைய புஜங்கள் இன்று இந்த ஏழையை அணைத்துக் கொண்டிருப்பது என்னுடைய பூர்வ ஜென்மத்து சுகிர்தம் ஆனால் இந்த பாக்கியத்தினால் என் தலை திரும்பி போய்விடவில்லை என் பகுத்தறிவை நான் இழந்துவிடவில்லை பல்லவர் குலம் விளங்க வந்த மாமல்லருடைய வலிமையும் வீரமும் கேவலம் இந்த சிற்பியின் மகளை பாதுகாப்பதற்காக மட்டும் உபயோகப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அப்பேற்பட்ட மகா தியாகத்தை தங்களிடம் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் இந்த கிராமவாசிகள் புள்ளலூர் சண்டையில் தாங்கள் நிகழ்த்திய வீரச் செயல்களைப் பற்றி உற்சாகமாக பேசுவது என் காதில் விழும்போது என் உள்ளமும் உடலும் எப்படி பூரிக்கின்றன தெரியுமா சிவகாமி இந்த கிராமவாசிகள் உன்னுடைய நடனக்கலை திறனை பற்றி பாராட்டும் போது நானும் அப்படித்தான் பூரித்துப் போகிறேன் நினைத்துப் பார்த்தால் என்னுடைய சுயநலத்தைப் பற்றி எனக்கு வெட்கமாய் கூட இருக்கிறது தங்களிடம் ஒரு சுயநலத்தையும் நான் காணவில்லையே பிரபு நீ காண மாட்டாய் சிவகாமி உன்னுடைய காதலாகிற பொன்னாடையினால் என்னை நீ போர்த்திவிட்டு பார்க்கிறாய் அதனால் என்னிடமுள்ள உள்ள குற்றங்குறைகளை நீ காண மாட்டாய் ஆனால் என்னுடைய சுயநலத்தை நான் நன்றாக உணர்கிறேன் இறைவன் உனக்கு அற்புதமான கலை செல்வத்தை அளித்திருக்கிறார் அதையெல்லாம் நான் எனக்கென்று ஆக்கிக் கொள்ள பார்க்கிறேன் என்னை போன்ற சுயநலக்காரன் யார் உன்னுடைய அற்புத நடனக்கலை இறைவனுக்கே உரியது கேவலம் மனிதர்களுக்கு உரியதல்ல என்று என் தந்தை கூறுவதுண்டு அதன் பொருள் நேற்று இந்த கிராமத்து கோயிலில் நீ எனக்கு நடனமாடிய போதுதான் தெரிந்தது இறைவனுக்குரிய நிவேதன பொருளை நான் அபகரிக்க பார்ப்பது தெய்வத்துக்கு செய்யும் அபச்சாரமாகாதா என்று கூட எண்ணமிட்டேன் சிவகாமி அப்போது எழுந்து மாமல்லருக்கு முன்புறமாக வந்து குனிந்தாள் அவளுடைய உத்தேசத்தை அறிந்து மாமல்லர் அவளை தடுப்பதற்கு முன்னால் அவருடைய பாதங்களை தொட்டு தன் கண்களிலே கொண்டாள் பின்னர் அவர் எதிரில் அமர்ந்து கூறினாள் சுவாமி என்னுடைய நடனக்கலை இறைவனுக்கே உரியதாயிருக்கும் பட்சத்தில் அந்த உரிமை பூண்ட இறைவன் தாங்கள்தான் அந்த நாளில் நான் ஆர்வத்துடன் என் தந்தையிடம் நடனக்கலையை பயின்றதன் காரணம் அடுத்த தடவை தாங்கள் வரும்போது தங்களுக்கு ஆடிக்காட்டி மகிழ்விக்க வேண்டும் என்னும் ஆசையே எனது நடனக்கலை கனிந்து உணர்ச்சியும் உயிரும் பெற்றதெல்லாம் தங்களுடைய காதலினால் தான் என்னை மறந்து ஆனந்த பரவச நிலையில் நான் ஆடும் போதெல்லாம் தங்களுடைய அன்புக்கு உரிமை பூண்டவள் என்னும் எண்ணமே அந்த ஆனந்த பரவசத்துக்கு ஆதாரமா இருக்கிறது திருநாவுக்கரசர் பெருமானின் இனிய தீந்தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு நான் அபிநயம் பிடிக்கும் போது தங்களுடைய திருவுருவம் தான் என் அகக்கண் முன்னால் நிற்கிறது தங்களால் கிடைத்த இந்த கலை செல்வத்தை வேறொருவருக்கு உரிமையாக்க எனக்கு பாத்தியதே இல்லை நடனக்கலை தெய்வத்துக்கும் எட்டாத கலையாகவே இருக்கட்டும் தங்களைக் காட்டிலும் அது எனக்கு உயர்ந்ததல்ல தாங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே அந்த நடன கலையை இந்த நதி பிரவாகத்திலே விட்டுவிட்டு ஒரு முழுக்கு போட்டு விடுகிறேன் மடல் விரிந்த மாதுளை மொட்டு போன்ற சிவகாமியின் செவ்விதழ்களை மாமல்லர் தமது அகன்ற கரத்தினால் மூடினார் சிவகாமி நீ இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு தர்ம சங்கடம் தான் அதிகமாகிறது ஒருநாள் நீ இந்த கலையை விட்டுவிடத்தான் வேண்டியிருக்கும் என்று எண்ணும்போது எனக்கு பகீர் என்கிறது பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி நீ அரங்கமேடையில் நின்று நடனமாடுவது என்பது நினைக்க முடியாத காரியமல்லவா அதை எண்ணும் போதுதான் உண்மையிலேயே நான் உன்னுடைய தந்தையின் சிற்பக்கலை சீடனாக இருந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது அப்படியானால் இந்த மூன்று நாட்களைப் போல் நம் வாணாள் முழுதுமே ஆனந்தமாயிருக்கும் அல்லவா சாம்ராஜ்யம் என்னத்திற்கு யுத்தமும் இரத்த வெள்ளமும் தான் என்னத்திற்கு உண்மையாகவே சொல்கிறேன் சிவகாமி நான் சக்கரவர்த்திக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறேன் எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று நானும் நீயும் உன் தந்தையுமாக படகில் ஏறிக்கொண்டு கிளம்புவோம் ரதியையும் சுகரையும் கூட அழைத்துக் கொள்வோம் எங்கேயாவது கடல் நடுவில் உள்ள தீவாந்தரத்துக்கு போய் சேர்வோம் அங்கே நமது வாணாலை ஆனந்தமாக கழிப்போம் என்ன சொல்கிறாய் ஆகட்டும் என்று சொல்லு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு சிவகாமி மேலும் சொன்னாள் கதைகளிலே காவியங்களிலே கேட்டிருக்கிறேன் வீர பெண்கள் நாயகர்களுக்கு போர்க்களத்தில் துணை நின்று சாகச செயல்கள் புரிந்தார்கள் என்று தசரதருக்கு கையையும் அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் போர்க்களத்தில் ரதம் ஓட்டினார்கள் என்றும் படித்திருக்கிறேன் அப்பேற்பட்ட பாகியத்துக்கு நான் பிறக்கவில்லை போர்க்களத்திற்கு என்னால் வர முடியாது இரத்தத்தைக் கண்டால் நான் மூர்ச்சி அடைந்து விடுவேன் ஆடவும் பாடவும் அலங்காரமாக கொலுவிற்கவும் பிறந்த பேதை பெண் நான் ஆனால் தங்களையும் என்னை போலாக்க உடன்பட மாட்டேன் சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யம் வாழவும் போர்க்களத்தில் பகைவர்களை சின்னா பின்னம் செய்யவும் பிறந்த தங்களை கல்லுளி பிடித்து வேலை செய்ய விடமாட்டேன் வாழும் வேலும் பிடித்து எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டிய கைகளை ஆடல் பாடலுக்கு தாளம் போடும்படி விடமாட்டேன் சுவாமி ராஜ்யம் என்னத்திற்கு யுத்தம் எண்ணத்திற்கு என்றெல்லாம் இனிமேல் சொல்லாதீர்கள் அவ்விதமே தாங்கள் சொன்னால் இந்த பாவின் காரணமாகத்தானே இப்படி தாங்கள் சொல்கிறீர்கள் என்று எண்ணி தியாகம் செய்து கொள்வேன் சிவகாமி கையில் கல்லுளி பிடித்து வேலை செய்யும் சிற்பின் ரத்தம் மட்டும் உன் உடம்பில் ஓடவில்லை பழந்தமிழ்நாட்டு வீர தாய்மாரின் ரத்தமும் ஓடுகிறது மணக்கோலம் பூண்ட மணவாளனை போர்க்களத்துக்கு மணமு வந்து அனுப்பிய வீர தமிழ் மங்கையின் இரும்பு நெஞ்சம் உன்னிடமும் இருக்கிறது உண்மையில் வீர பத்தினியாவதற்குரியவள் நீதான் போர்க்களத்துக்கு என்னோடு நீ வர வேண்டியதில்லை ரத சாரத்தியமும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் இனி நான் எப்போது போர்க்களம் சென்றாலும் என்னுடைய நெஞ்சில் நீ இருந்து கொண்டிருப்பாய் சற்று முன் நீ கூறிய வீரமொழிகள் என் செவியிலே ஒளித்து கொண்டிருக்கும் உன்னுடைய காதலின் நினைவு எனக்கு இணையற்ற வீரத்தையும் துணிவையும் ஊட்டி கொண்டிருக்கும் சுவாமி வீர பல்லவ வம்சத்தில் பிறந்து பதினெட்டு வயதிற்குள் தென்னாட்டில் உள்ள மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லர் என்று பெயர் பெற்ற தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணின் நினைவுதானா தீரமும் துணிச்சலும் ஊட்ட வேண்டும் யுத்தத்திலே தாங்கள் எதிரிகளை சின்னாபின்னம் செய்து உலகமே ஆச்சரியப்படும்படியான வெற்றி கொண்டது இந்த பெண்ணின் ஞாபகத்தில் தானா கேவலம் ஒரு எட்டுக்கால் பூச்சியைக் கண்டு கதி கலங்குபவள் நான் தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நமது குழந்தை பிராயத்தில் ஒருநாள் நீங்களும் நானும் என் தந்தையின் சிலைகளுக்கு பின்னால் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு பெரிய கரப்பான் பூச்சியை பார்த்து ஓ என்று அலறிவிட்டேன் நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து தேர்தல் கூறினீர்கள் என்ன என்ன என்று கேட்டீர்கள் நான் முதலில் சொல்வதற்கு வெட்கப்பட்டு அப்புறம் உண்மையை சொன்னேன் தாங்கள் நம்பவே இல்லை கரப்பான் பூச்சிக்கு பயப்படவாவது பொய் என்னை ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வர செய்வதற்காகவே நீ இப்படி பாசாங்கு செய்தாய் என்றீர்கள் நிஜமாக நான் அப்போது பயப்பட்டேன் சற்று முன்னால் இங்கே பாம்பை கண்டபோதும் எனக்கு உண்மையில் இருந்தது பயமாய்த்தான் பாருங்கள் இப்போது கூட என் உடம்பு நடுங்குவதை மாமல்லர் மீண்டும் முன்போல போல சிவகாமியை தனது வலிய புஜங்களினால் சேர்த்து அணைத்துக் கொண்டு இதென்ன அசட்டுத்தனம் சிவகாமி ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்று கேட்டார் ஏனோ தெரியவில்லை சில காலமாக எனக்கு அடிக்கடி இம்மாதிரி பயம் உண்டாகிறது ஏதோ ஒரு பெரிய அபாயம் இன்னதென்று தெரியாத விபத்து என்னை தேடி வந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது சுவாமி தங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் என் தந்தையிடம் கூட அதை நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லு சிவகாமி காஞ்சியில் திருநாவுக்கரசர் மடத்திலே நான் மூர்ச்சையடைந்து விழுந்த அன்று எனக்கு பிரக்ஞை வந்ததும் தாங்கள் நயன பாஷையில் விடைபெற்று கொண்டு போய்விட்டீர்கள் சற்று நேரம் கழித்து நானும் என் தந்தையும் வாகேச பெருமானிடம் விடைபெற்றுக் கொண்டு கமலியின் வீட்டுக்கு கிளம்பினோம் அப்போது நாவுக்கரசர் என் தந்தையை பின்னால் நிறுத்தி சில வார்த்தைகள் மெல்லிய குரலில் கூறினார் உங்கள் பெண் மகாபாகியசாலி உலகத்தில் இல்லாத தெய்வீகக் கலை அவளிடம் இருக்கிறது ஆனால் அவளை பார்க்கும் போது ஏனோ என் மனத்தில் துயரம் உண்டாகிறது ஏதோ ஒரு பெரிய அபாயம் அவளுக்கு வரப்போவதாக தோன்றுகிறது ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அப்பெருமான் கூறியது என் காதிலும் விழுந்தது அதை கேட்டதிலிருந்து அந்த மகாபுருஷர் கூறியது உண்மைதான் சிவகாமி உனக்குத்தான் பெரிய அபாயம் வந்ததே இந்த வெள்ளத்தை காட்டிலும் பெரிய அபாயம் வேறு என்ன வர முடியும் கடவுள் அருளால் அதிலிருந்து தப்பிவிட்டாய் இனிமேல் ஒன்றும் வராது என்று மாமல்லர் உறுதியான குரலில் கூறினார் பிரபு தங்களை என்னுடன் சேர்த்து வைத்து மூன்று தினங்கள் நான் சொர்க்கத்தில் இருக்கும்படி செய்த வெள்ளத்தை விபத்து என்று எப்படி சொல்வேன் ஆகையினால்தான் இன்னும் ஏதோ இருக்கிறது என்று எண்ணமிடுகிறேன் ஆனால் இனிமேல் என்ன விபத்து வந்தால் என்ன தங்களுடைய விசால இருதயத்தின் ஒரு மூலையில் எனக்கு ஒரு பத்திரமான இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையே எனக்கு தைரியமும் உற்சாகமும் ஊட்டி வரும் தாங்கள் யுத்தத்தையெல்லாம் முடித்துவிட்டு தங்கள் தந்தையிடம் அனுமதி பெற்று என்னை அழைத்து போக வரும் வரையில் நான் இவ்விடத்திலேயே மனநிம்மதியுடன் இருப்பேன் தங்களுடைய அன்பாகிய கவசம் என்னை காப்பாற்றும் போது என்ன விபத்து என்னை என்ன செய்துவிடும் மண்டபப்பட்டு அவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறதா இங்கேயே தங்கி விடுவதென்று தீர்மானம் செய்து விட்டாயா என்று மாமல்லர் கேட்டார் அதுதான் அவருடைய விருப்பம் என்று குரலில் இருந்தே தெரிந்தது ஆம் பிரபு வேறு எந்த இடத்திலும் நான் மன நிம்மதியுடன் இருக்க முடியாது இந்த கிராமத்து கோயிலும் இந்த பாறைகளும் வராக நதியும் எனக்கு பல இன்ப நினைவுகளை ஊட்டி கொண்டிருக்கும் என் தந்தையும் இந்த பாறைகளை கோயில்களாக அமைப்பதில் பெரும் ஆவல் கொண்டிருக்கிறார் அவரும் நிம்மதியாக இருப்பார் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் மனக்கவலை உண்டாக்குகிறது அந்த நாகநந்தி மட்டும் இங்கே வராமல் இருக்க வேண்டும் என்றாள் சிவகாமி நாகநந்தி இங்கே வரமாட்டார் அந்த கவலை உனக்கு வேண்டாம் என்றார் மாமல்லர் குண்டோதரனிடம் நாகநந்தியை பற்றி தெரிந்து கொண்டிருந்ததனால்தான் அவர் அவ்விதம் உறுதியாய் கூறினார் அதே சமயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பாறைக்கு பின்னால் ஒளிந்து கேட்டுக் கொண்டிருந்த புத்த பிக்ஷுவின் உருவம் மெதுவாக எழுந்து அப்பால் சென்றது இதுவரை நீங்கள் கேட்டது சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு வழங்கியவர் உங்கள் அன்பின் மனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் சிவகாமியின் சபதம் என்ற எமது இந்த ஒலிப்புத்தக முயற்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களிடமும் பகிருங்கள் அவர்களும் தேன் தமிழ் சுவை பரகட்டும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்